இந்த காலை தியான பாடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக ஆதி ஆகமோம் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து இருபத்தி நான்காவது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம் ஆதி ஆகமோ ஏழாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி நான்காவது வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாவது வசனத்தை முதலாவதாக நான் வாசிக்கிறேன் நோவா தனக்கு கத்தர் கட்டளைட்டபடியெல்லாம் செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் நேற்றைய தினத்திலே நோவா ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்து தேவனுக்கு நீதிமானாய் இருந்தான் என்பதை நாம் பார்த்தோம் நோவாவை பேழைக்குள்ளே முடியாய் சொன்னார் அது மட்டுமல்ல அவனிடத்தில் வருகிற எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் பேழைக்குள் சேர்த்து கொள்ளும்படியாக சொல்லுகிறார் அவை எல்லாவற்றையும் நோவா நேத்தியாக செய்து முடிக்கிறவனாக இருக்கிறான் அதனால்தான் ஆண்டவர் அவனை நீதிமானாக காண்கிறார் ஏழாவது அதிகார முதல் வசனத்திலே இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்கிறார் நீதிமான் யார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே படித்தோம் விசுவாசத்தினால்தான் ஒரு மனிதன் நீதிமான் ஆக்கப்பட முடியும் தேவன் மேல் வைக்கிற நம்முடைய விசுவாசமே நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது மற்றபடி மனிதனிடத்திலே நீதி இல்லை நீதிமான் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்றுதான் பரிசுத்த வேதாம் சொல்கிறது ஆனால் அந்த விசுவாசமானது கிரியினாலே உறுதிப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து போக வேண்டாம் யாக்கோபு நிருபம் இரண்டாவது அதிகாரத்திலே வாசிப்போமானால் யாக்கோபு இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் வீணான மனுஷனே இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ என்று சொல்லுகிறா இருபத்தி ஆறாவது சசனத்திலே வாசிப்போம்னா அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரீகளில்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது என்று சொல்லி அந்த பகுதியிலே வாசிக்கிறோம் அந்த இரண்டு வசனங்களுக்கும் இடையிலே ஆப்ரஹாமினுடைய விசுவாசமும் அந்த விசுவாசமானது கிரியிகளினாலே வெளிப்படுத்தப்பட்டதையும் அங்கே அழகாக அங்கே யாக்கோபு எழுதுகிறதை வாசிக்கிறோம் இருபத்தி ஓரா வசனத்தை வாசிக்கிறேன் நம்முடைய பிதாவாகிய அபிரஹாம் தன் குமாரன் ஈசாக்கே பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரீகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் விசுவாசம் மிக முக்கியமானது விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தெய்வனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆனால் அந்த விசுவாசமானது கிரியைகளினாலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோமா அப்படியானால் அவருடைய வார்த்தைகளை நாம் அப்படியே நம்பி அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அதை செயல்படுத்த வேண்டிய அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசமானது உயிருள்ளதாக இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம் நோவாவோ கர்த்தரை விசுவாசித்தான் அவர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதா விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற கிரியைகளும் இருக்கிறதா இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இப்படி நோவா எல்லா காரியத்தையும் செய்து முடித்து பேழைக்குள் பிரவேசித்து எல்லா மிருகங்களையும் பேழைக்குள்ளே சேர்த்து கொண்ட போது ஆண்டவர் செய்த அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால் அதை நாம் பதினாறாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவன் அவனுக்கு கட்ளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக விதமான மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கத்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் எல்லாரையும் உள்ளே விட்டு கதவை தேவன் அடைத்தார் நோவா உள்ளே பிரவேசிக்க வேண்டியதாக இருந்தது மிருகங்கள் வந்த பொழுது நோவா பேழைக்குள்ளே சேர்த்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் எல்லாரும் பேழைக்குள்ளே போனபோது ஆண்டவர் தான் பேழையின் கதவை அடைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் எதற்காக ஆண்டவர் அடைத்தார் என்று சொன்னால் இதற்கு பின்பதாக நோவா ஆசைப்பட்டாலும் திறக்க முடியாதபடிக்கு கர்த்தரே பேழையின் கதவை அடைத்தார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பத்து கண்ணிகளை பற்றி ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார் ஐந்து கண்ணிகைகள் புத்தியுள்ள கணிகளாக இருந்தார்கள் ஆனால் மற்ற ஐந்து கணிகளோ புத்தியற்றவர்களாக இருந்தார்கள் அந்த ஓமையை நாம் அறிந்திருக்கலாம் அல்லது நீங்கள் வாசித்து பாருங்கள் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார் ஆயத்தமானவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கணிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் ஆண்டவர் வரும்போது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளத்தக்கதாக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆயத்தமாக இல்லை என்று சொன்னால் கதவு அடைக்கப்படுகிறது என்றும் கதவு அடைக்கப்பட்ட பின்பு வேறு யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதையும் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆம் பரலோகராஜ்யத்தின் கதவு இன்றைக்கு திறந்திருக்கிறது அனைவரும் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் ஆனால் ஒரு நாளிலே பல்லோ கதவு அடைக்கப்படும் அது என்றைக்கு அடைக்கப்படுகிறதோ அதன் பின்பு அந்த கதவானது யாருக்கும் திறக்கப்படாது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் கதவு அடைக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் உயிரோடு இருக்கும் நாளில்தான் பரலோராஜ்யத்துக்கு போவதற்கான ஆயத்தங்களை மனிதன் செய்தாக வேண்டும் இரண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது அசனத்திலே வாசிக்கும் பொழுது அந்த இரண்டாவது அசனத்தினுடைய கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறேன் கவனிங்கள் இதோ இப்பொழுதே அணுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சணைய நாள் என்று சொல்லி வேதாகவும் சொல்கிறது ஆம் இப்பொழுதுதான் அணுக்கிரக காலம் இப்பொழுதுதான் ரட்சணைய நாள் நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இப்பொழுது ரட்சிக்கப்பட வேண்டும் நாளை என்று தள்ளி போட வேண்டாம் மரணம் நம்மை சந்திக்குமானால் நாளை ரட்சிக்கப்பட வாய்ப்பு இல்லாமல் போய்விடலாம் அல்லது கர்த்தர் வந்து விடுவாரானால் நாளை ரட்சிக்கப்பட வாய்ப்பில்லாமல் போய்விடலாம் நூற்றி இருபது வருஷம் நோவா ஆண்டுடைய நியாய தீர்ப்பை பற்றி பேசினார் மழை வரப்போகிறது தேவன் இந்த பூமியை அழிக்கப் போகிறார் என்று சொல்லி பிரசங்கித்தாலும் யாருமே பிரவேசிக்கவில்லை ஆனால் நிச்சயமாக கதவு அடைக்கப்பட்ட பின்பு மழை ஆரம்பமான பின்பு அநேகர் வந்து பேழையின் கதவை தட்டி இருக்கலாம் நோவா திரவுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் நான் என்னுடைய உறவினன் என்று சொல்லியிருக்கலாம் பேழையை கட்டுவதற்கு நான் உதவி செய்தேனே என்று சொல்லியிருக்கலாம் பல காரியங்களை சொல்லி நோவா வேண்டதில் கெஞ்சி இருக்கலாம் நோவா இறக்கப்பட்டு கதவை திறந்து விடுவான் என்பதனால்தான் ஆண்டவர் கதவை பூட்டுகிறவராயிருக்கிறார் வாழ்க்கையின் கதவு தேவனாலே பூட்டப்படுகிறதாயிருக்கிறது ஒரு நாளில் அந்த வாய்ப்பு நம்முடைய கையிலிருந்து பிடுங்கப்படும் நாம் ரட்சிக்கப்படும்படியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக இதுதான் சரியான நேரம் நாம் உடனடியாக மனம் திரும்ப வேண்டும் என்பதை தேவன் சொல்லுகிறவராக இருக்கிறார் அப்போசுனபடிகள் பதினேழாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் வாசிப்போமானால் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று சொல்கிறார் ஆம் அறியாமல் பாவம் செய்த நாட்களை தேவன் கண்டு கொள்ளாமல் இருக்க விரும்புகிறார் ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் தேவன் சொல்லுகிறாராம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எப்பொழுது மனம் திரும்புவது அன்றைய அருகிலே சிலுவையில் அறியப்பட்ட திருடனைப் போல கடைசி நேரத்திலே வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காது நாம் அறியாமல் நம்முடைய ஜீவன் அம்மை விட்டு போய் விடலாம் மனம் திரும்ப வாய்ப்பில்லாமல் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகலாம் அதனாலே நாளைக்கு என்று சொல்லி தள்ளிப்படாமல் இன்றைக்கே நாம் மனம் திரும்ப வேண்டும் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் அந்த நாளிலே கத்த நோவாவையும் எல்லாவற்றையும் உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏழு நாள் சென்ற பின்பு பிரளயம் உண்டாயிற்று என்று சொல்லி ஆதியாகமம் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் அவர்கள் எல்லாரையும் உள்ளே விட்டு ஆண்டவர் கதவை அடைத்தார் ஏழு நாள் சென்ற பின்பு ஜலப்பிரளயம் உண்டாயிற்று அந்த ஏழு நாள் என்னவா இருக்கலாம் ஒருவேளை ஏழு நாளாகவே இருக்கலாம் ஆனால் தேவனுடைய சரியான நேரத்திலே ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை எங்கே அனுப்புகிறார் பயங்கரமான மழை பெய்தது அந்த நேரம் நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் கண்களெல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திறவுண்டன நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் சாதாரணமான மழையல்ல அது மழையாக இருந்தது பதினோராம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மகா ஆழங்களின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிழந்தன என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் பூமியின் ஊற்றுக்கள் எல்லாம் திறவுண்டதாம் வானத்தின் மதகுகளும் திறவுண்டன வெறும் மழை துளிகள் மட்டும் விழவில்லை மதகுகள் திறந்தது போல மேலே இருந்து மழையானது கொட்டிற்று அதே போல ஊற்றுகளும் திறந்தது பூமியிலிருந்து ஊற்றுகள் வெளியே வந்தது அதனால்தான் ஜலப்பாளையம் மிகவும் பயங்கரமாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் அந்த நேரத்திலே நோவாவுக்கு அறுநூறு வயதாகிறது என்று சொல்லி ஆறாவது வசனத்திலும் வாசிக்கிறோம் பதினோராவது வசனத்திலும் வாசிக்கிறோம் நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதி ஆகிய அந்நாளிலே ஜலப்பிரளயம் உண்டாயிற்று ஆண்டவர் நாட்களையெல்லாம் குறித்து வைத்திருக்கிறார் தேவன் அதிரிதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் அநேக இடத்திலே வாசிக்கிறோம் காலம் நிறைவேறின பொழுது குமாரன் ஸ்திரீயின் வித்தாக அந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார் ஆண்டவருடைய நேரம் ஒன்று உண்டு இப்பொழுது நாம் வாழுகிறது கிருபையின் காலம் ஆனால் ஒரு நாளிலே இந்த கிருபையின் காலம் முடிவடையும் அவர் ஒரு நாளிலே பூமிக்கு வருவார் அந்த நாளை பற்றி வேதாம் சொல்கிறது திருடன் வருகிற விதமாக இருக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவர் பூமியிலே வருவார் அது பயங்கரமான நாளாக இருக்கும் இங்கே ஜலப்பிரளயம் உண்டாயிற்று அது மிகவும் பயங்கரமாக இருந்தது நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் பதினேழாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஜலப்பிரளயம் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் பதினெட்டாவது வசனத்திலும் அதை வாசிக்கிறோம் ஜலத்தின் மேல் பேழையானது மிதந்து கொண்டிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் அவ்வளோ பெரிய பேழை முன்னூறு முழ நீளமுள்ள பேழை அத்தனை மிருகங்கள் உள்ளே இருக்கிறது அது கிளம்ப வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான தண்ணீர் வந்தது அந்த பேழையை கிளப்பிற்று அந்த பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் அதை செய்கிறார் அந்த பேழை கவிழ்ந்து போகாதபடிக்கு தேவன் அதை பாதுகாக்கிறார் இது தேவனுடைய திட்டம் தேவனுடைய ஒழுங்கின்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நோவா பேழையை செய்தான் அவ்வளவுதான் இந்த திட்டம் தேவனால் வகுக்கப்பட்ட ஒரு திட்டம் அதனாலே அதில் எந்த பிசகும் இருக்காது என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமான மழை அல்ல பெருமழை பெய்தது பத்தொன்பதாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன என்று சொல்லி வாசிக்கிறோம் இருபதாம் வசனத்திலே மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து முளை உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் பெரிய பெரிய மலைகளெல்லாம் மூடப்பட்டது அந்த மலைகளுக்கு மேலாக பதினைந்து அடி உயரத்திற்கு ஜலம் பெருகி நின்றது என்று சொல்லி வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல இருபத்தி நான்காம் வசனத்திலே ஜலம் பூமியின் மேல் நூற்றி ஐம்பது நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் அந்த நாற்பது நாள் மழையின் தாக்கம் நூற்றி ஐம்பது நாட்கள் இருந்தது ஜலம் கொண்டே இருந்தது நாற்பது நாட்கள் தான் மழை பெய்தது ஆனால் அந்த மழையின் வேகமும் தண்ணீரின் வருகையும் ஓட்டமும் மிகவும் அதிகமாக நூற்றி ஐம்பது நாள் இருந்தது என்று சொல்லி நோவா மிக தெளிவாக எழுதி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதனுடைய விளைவாக பார்ப்போமானால் இருபத்தி வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வரைக்கும் எல்லாமே மாண்டு போனது என்று சொல்லி வாசிக்கிறோம் சகலமும் மாண்டு போயிற்று இருபத்தி ஓராவசனத்திலே வாசிக்கும் பொழுது மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் எல்லாமே மாண்டன என்று சொல்லி வாசிக்கிறோம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசிலே ஜீவ சுவாசம் உள்ளவர்கள் எல்லாம் ஆண்டு போயின்னு என்று சொல்லி வாசிக்கிறோம் யாருமே தப்ப முடியவில்லை இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பா இருக்கிறது தேவனுடைய நியாய தீர்ப்பிலே மனிதன் தப்ப முடியுமா என்று சொன்னால் முடியாது அது மிகவும் இருக்கும் நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் தேவனுடைய கோபம் பற்றி எறியும் பொழுது அங்கே இரக்கம் என்பது இருக்காது அது மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் எல்லாம் ஆண்டு போனது பேழைக்குள் இருந்தவர்கள் மட்டும் இருந்த மிருகங்கள் பறவைகள் மட்டும் உயிர் பிழைத்தன இதுதான் பூமியின் கடைசி நாளிலே நடக்கப் போகிற ஒரு காரியம் பிரிமானே தேவனுடைய நியாய தீர்ப்பு பூமிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது முன்பிருந்த பூமி ஜலத்தினால் அழிக்கப்பட்டது இப்பொழுது இருக்கிற பூமியோ அக்கினிக்கீரையாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளில் தேவன் அதை செய்து முடிக்கப் போகிறார் தேவனுடைய திட்டமானது வெளிப்படுத்தின விசேஷத்திலே மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவன் எப்படி உலகத்தை முடிவுக்கு கொண்டு போகிறார் எப்படி உலகத்தை நியாயந்திருக்க போகிறார் எப்படி பூமியை அவர் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார் என்பது மிக தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அப்படியே நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை அப்பொழுது ஒரு விசுவாசியும் தவறவிடப்படுவதும் இல்லை ஒரு அவிசுவாசியும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கப் போகிறதும் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் தெய்வன் அதை சரியாக செய்து முடிப்பார் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் நாம் பரலோ ராஜ்யத்துக்கு போக ஆயத்தமாயிருக்கிறோமா உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் நம்மை இருக்கிறது இந்த பூமியின் மயக்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது பரலோகத்தின் வெளிச்சத்திலே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் தேவனுடைய நியாய திருப்பு பொய் அல்ல தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறவைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறும் என்பதற்கு தான் அடையாளம் இந்த ஜல பிரளயமாகும் அதை மனதிலே வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்து பார்க்கலாம் இந்த காரியத்தின் உண்மைகளை இந்த உலகத்துக்கு அறிவிக்கலாம் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்